ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா காக்டைல் வந்து முட்டை வைக்கிது ஆனால் அந்த முட்டையிலேருந்து நமக்கு சிக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ப்ராப்ளம் வந்து நம்ம காக்டைல் வளர்க்குறவங்க வந்து நிறையா நம்ம வந்து சந்திச்சுருப்போம் இது எதனால் வந்து இந்த பிரச்சனை வந்து ஏற்படுது அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும் காரணங்கள் வந்து நிறையா காரணங்கள் இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்ச காரணங்களை ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இப்போ வந்து காக்டைல் வந்து முட்டை நல்லா வைக்கும் ஆனால் அந்த முட்டையில் இருந்து குஞ்சு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு பல வகையான காரணங்கள் இருக்குது அதில் சில வகையான காரணங்கள் என்னுடைய அனுபவத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நான் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மேஜரான விஷயம் வந்து ஃபுட்டு ஃபுட்டில் தான் வந்து அதுக்கு வந்து சத்து நிறைந்த உணவுகள் நம்ம கொடுக்கணும் வெறும் தினையையும் தண்ணியையும் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த தினையில் அவ்வளோவாக சத்து இல்லாததன் காரணமாக ஒரு தடவை முட்டை வச்சு குஞ்சு பொறிக்கும் அடுத்த தடவை வந்து என்ன ஆகும்னா வெறும் முட்டை மட்டும் வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த முட்டையில் வந்து எந்த சத்துமே இல்லாதனால எந்த ஒரு அணுக்களுமே இல்லாதனால் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அடைக்காலம் முடிஞ்சாலும் அதுக்குலருந்து முட்டையிலேருந்து குஞ்சு வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து நம்ம ஹெல்த்தியான உணவுகள் பச்சை பயிரை ஊற வச்சது கொண்டக்கடலை ஊற வச்சது இந்த மாதிரி ஐட்டங்கள் காய்கறிகள் கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் வந்து துருவி நம்ம போட்டு அதை கரெக்டாக ஃபுட்டில் வந்து நம்ம நல்லா ஒரு மெயின்டைன் பண்ணோம்னா கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு ரிசல்ட்டுமே நமக்கு நல்லா கிடைக்கும் அதே மாதிரி வந்து கூடில் வந்து கண்டிப்பாக வந்து கட்டில் போன் வந்து இருந்தாகணும் அதாவது கனவா ஓடு இருக்கணும் கனவா ஓடு இருந்தால் தான் அந்த கனவாவோட சாப்பிட்டுட்டா தான் அது போடக்கூடிய முட்டை வந்து கொஞ்சம் தோல் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஓடு ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லாட்டினா அது மேலே ஏறி உட்காரும்போது முட்டையோடைய முட்டைக்கு வந்து என்னாக ஒரு நெளிவு கிடைக்கும் இப்போ நம்ம பாக்ஸ்குள்ளே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதில் ஒரு முட்டை நெளிஞ்சிருக்கு பாருங்கள் காரணம் வந்து அதுக்கு வந்து கால்சியம் சத்து குறைபாடு கனவாக ஓடாது ஒழுங்காக சாப்பிடாததுனால அந்த முட்டை நெளிஞ்சிருக்கு அப்போ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராமல் நம்ம பார்த்துக்கிறணும் அடுத்ததாக வந்து கூடை வந்து நம்ம கொஞ்சம் பெரிய கூட நம்ம வைக்கணும் கூடை வந்து ரொம்ப சின்ன கூடாக வைக்கக்கூடாது அது வந்து ரெக்கையை வந்து நல்லா படப்படப்படன்னு அடித்து பறக்கிற அளவுக்குனாச்சாலும் ஒரு கூடு இருக்கணும் ரொம்ப சின்ன கூடு வச்சாலும் முட்டை மட்டும் போடும் நமக்கு வந்து சிக்கு கிடைக்காது இந்த மாதிரி பிரச்சனைகள் நான் நிறையா ஏற்படும் அதுக்கு அடுத்ததாக வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கரெக்டாக போய் அடக்கி போய் உட்காரதான்னு பார்க்கணும் மேல் நல்லா வந்து அடகாக்கும் ஒரு சமயம் வந்து ஃபீமேலில் வந்து அடக்கி போய் உட்காராது அப்போ நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் காக்டையில் பொறுத்தளவுக்கு மேலும் ஃபீமேலும் ரெண்டுமே சேர்ந்து தான் அடகாக்கும் அப்படி ஏதாவது ஒன்று வந்து மக்கர் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து எது மக்கர் பண்ணதோ அந்த காக்டெயிலை வந்து மாற்றிட்டு நம்ம வேற காக்டெயில் வாங்குகிற மாதிரி இருக்கும் முட்டை போட்டிருக்கும் போதே அடுத்த மேட்டிங்க்கு சில ஆன் காக்டெயில் தயாராகும் அதையும் நம்ம உன்னிப்பாக கவனித்து அதை பிரித்து போட வேண்டும் ஒரு ப்ரீடிங்க்கும் இன்னொரு ப்ரீடிங்க்கு இடையில கொஞ்சம் கேப் விடணும் கேப் விடாட்டினாலுமே வந்து முட்டை மட்டும் போடும் குஞ்சு கிடைக்காது அப்போ அந்த மாதிரி போடக்கூடிய முட்டைகள் நம்ம வந்து நான் இப்போ அந்த ஃபோனில் பார்க்குறேன் பாருங்கள் டார்ச் அடித்து பார்க்குறேன் உள்ளே வந்து கரு கூடி இருக்கா இல்லையா கிட்டத்தட்ட முட்டை போட்டதுலேருந்து ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளுக்குள்ளே நம்ம எடுத்து இந்த மாதிரி டார்ச் டார்ச் லைட்டை அடித்து ஃபோனில் இருக்கக்கூடிய லைட்டை வச்சு முட்டையை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல முட்டையாக இருந்துச்சுன்னா ரத்த நாடங்கள் நரம்பு ஓடுறது நம்ம கண்கூடாக நம்மளால் பார்க்க முடியும் ஒரு சமயம் நம்மளால் காக்டெயிலோடைய இதயம் துடிக்கிறத கூட நம்மளால் பார்க்க முடியும் அந்தளவுக்கு ஒரு பத்தாவது நாள் நல்லா துல்லியமாகவே தெரியும் பத்தாவது நாள் ஏழாவது நாள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா துல்லியமாக தெரியும் அதை நம்ம செக் பண்ணி இதுதான் நல்ல முட்டை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடைக்க வைக்கணும் காக்டைலுக்கு வந்து நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும் அது நம்ம எப்படி ரெஸ்ட் கொடுக்குறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு சிக்கு முட்டை போட்டு குஞ்சுகளை வெளியாக்கிருச்சு வெளியாக்குனதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா நம்ம வந்து பாக்ஸ் கட்டியிருப்போம் அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டையை வந்து ஏதாவது ஒரு துணியோ எதா வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அது என்ன செய்யும் மேட்டிங் அதாவது ஆண் காக்டைலும் பெண் காக்டெயிலும் மேட்டிங்க்கு போகாமல் நம்மளுடைய பாக்ஸை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க அதனால் நம்ம மேட்டிங்க்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அது வந்து கண்ட்ரோலாக இருக்கும் சில காக்டைல் வந்து அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலும் மேட்டிங் பண்ணக்கூடிய காக்டைல் இருக்குது அப்போ அந்த மாதிரி காக்டைகளை வந்து நீங்கள் பிரித்து போடணும் ஆணையும் பெண்ணையும் தனித்தனியாக பிரித்து போட்டு ஒரு பத்து நாள்லேருந்து இருபது நாள் வரைக்கும் நல்ல ஹெல்த்தியான உணவுகளை கொடுத்துட்டு அதுக்கடுத்து ரெண்டையும் சேர்க்கும் பொழுது அது போடக்கூடிய முட்டைகள்லேருந்து வரக்கூடிய சிக்குகள் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல தரமான சிக்கு கிடைக்கும் வெறும் முட்டை மட்டும் முட்டையை மட்டும் போட்டுட்டு அதில் குஞ்சு வராத சூழ்நிலைக்கு நம்ம நம்மளை வந்து தள்ளிடாது அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அதே போன்று நம்ம காக்டைல் வந்து முட்டை போடுது குஞ்சு பொறிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நில இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வைக்கக்கூடிய அந்த நெ நெஸ்ட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை வந்து நல்லா செக் பண்ணணும் உள்ளே ஏதாவது எறும்பு எறும்பு போயிட்டு வருதான்றத ரொம்ப கவனமாக கவனிக்கணும் ஏன்னா எறும்பு போச்சுன்னா எறும்பு போய் அந்த முட்டைய சின்ன ஓட்டைய போட்டு உள்ளே இருக்க அணுக்களை ஃபுல்லாக சாப்பிட்டு வரும் மேலே ஓடு மட்டும் இருக்கும் உள்ளே இருக்க விஷயத்தை ஃபுல்லாக சாப்பிட்ரும் அந்த மாதிரி பிரச்சனை வரும் மாதிரி அடைக்கி உக்காந்துருக்க காக்கடைகளை காலை கையை ரெக்கைகளை கண்ணெல்லாம் போய் கடிக்கும் அந்த மாதிரி கடிக்கும் போது அடையில் டிஸ்டர்ப் ஏற்பட்டு அந்த ஆணோ பெண்ணோ பறந்து வெளியே வரும்போது முட்டை அங்கிட்டுக்கிட்டு ஆடும்போது உள்ள இருக்க முட்டை கலங்கி போயிடும் அப்போயும் உங்களுக்கு வந்து அது கருவக்கூடாமல் அந்த முட்டை வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் எறும்பு வரதா இதெல்லாமோ நீங்கள் நுணுக்கமாக கவனித்தாத்தே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே போன்று வீட்டில் நீங்கள் வச்சு வளர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா கூடுக்கு பின்னாடி வந்து எலி எலி தொல்லை பள்ளி தொல்லை இந்த மாதிரிலாம் இருக்கா என்ன ஏதுன்றதை ஒவ்வொரு நாளும் முட்டை போட்டுருச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணும் கருத்துமாக நீங்கள் ஒரு பதினெட்டு பதினெட்டு இருந்து இருபத்தோரு நாள் வரைக்கும் நீங்கள் கண்ணு கருத்துமாக கவனிக்கணும் அப்படி கவன் கவனித்தால் தான் அந்த முட்டை வந்து நல்ல ரிசல்ட் ஆகி உங்களுக்கு குஞ்சாக கிடைக்கும் இல்லாட்டினா அது வந்து கூமுட்டையாக தான் போகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆண்யிலும் பெண் காக்டெயிலுக்கும் வயது வித்தியாசம் பார்த்து பேட்டிங் போட்டால் தான் ஒரு நல் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லாட்டினா வெறும் முட்டை மட்டும்தான் போடும் அதிலேருந்து எந்த ஒரு சிக்குமே நமக்கு வெளியே வராது எப்படி சொல்கிறேன்னா பெண் காக்கிட்டேயில விட ஆண் காக்டெயில் வயது மூத்ததாக நம்ம தேர்வு செய்யணும் ரெண்டும் வந்து அதாவது ஆண் காக்கடையில விட பெண் காக்டெயில் வந்து வ வயது கூடுதலாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அந்த முட்டையில் வந்து கருவில்லாத முட்டைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதுக்கு அடுத்ததாக நம்ம கட்டியிருக்கக்கூடிய கம்பு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக கட்டி வைக்கணும் ஆடுற மாதிரி கம்பு வச்சிங்கன்னா அது வந்து மேட்டிங் ஆகும்போது ஏறி மிதிக்கும் போது வந்து சரியாக வந்து மேட்டிங் ஆகாட்டினாலும் வந்து நம்ம போடக்கூடிய முட்டை மட்டும்தான் நமக்கு இருக்கும் அதுலேருந்து பொறிச்சு குஞ்சு நமக்கு வராது காக்டைல் வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை ஒரு பிஸ்னஸ்ஸாக பார்க்காம அதையும் நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி நீங்கள் டெய்லி டெய்லியும் கண்ணும் கருத்துமாக பார்த்தா தான் அது வந்து உங்களுக்கு முட்டை போட்டு ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் சும்மா ஒரு பிஸ்னஸ் ரீதியாக வாங்கி விட்டோம் தினையை மட்டும் வச்சோம் முட்டை போட்டு நமக்கு குஞ்சு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் யாரும் வளர்க்காதீங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக பார்த்தா தான் அதுவும் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை நமக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும் நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சி நாட்டுக்கோழி வளர்ப்பு ஃபின்சஸ் வளர்ப்பு காக்டைல் வளர்ப்பு இது மாதிரி போன்ற விஷயங்கள் வந்து நிறையா பதிவு செஞ்சுக்கிட்டு வரோம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி ஆல்டுறதை செட் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலில் வந்து உங்களை வந்து சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களை